பிரேசில் அணியானது குரோஷியாவுக்கு எதிராக காலிறுதிப் போட்டியில் தோற்றுள்ளது. ஒரு காலத்தில், அதாவது 90களுக்கு பிறகு, பிரேசில் அணி வெற்றி பெறுவதற்காகவே உலகக்கோப்பை நடத்தப்படுகிறது என்று பேசப்பட்டது. 94ஆம் ஆண்டில் பிரேசிலானது பெனால்டி ஷூட் அவுட் மூலம் இத்தாலியை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியது. அதன் பிறகு பிரேசிலின் ஆதிக்கம் தலை தோங்கியது. 4வது முறையாக கோப்பையை கைப்பற்றிய பிறகு 98இல் பிரேசிலானது பிரான்சில் நடந்த உலகக்கோப்பை போட்டியில் ஃபைனல் வரை வந்தது. அப்போது பிரேசிலே இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் என்று அனைவரும் கூறினார்கள். பிரான்ஸ் அணியினான் அது தன்னுடைய சொந்த மண்ணில் விளையாடுகிறது என்பதை பலரும் மறந்துவிட்டார்கள். ஆனால் இறுதிப் போட்டியில் பிரான்ஸ் அணியானது பிரேசிலை 3-0 என்ற கணக்கில் நொறுக்கியது. அதன் பின்னர் சுதாரித்து கொண்ட பிரேசில் அணியானது 2022ஆம் ஆண்டில் 2002ஆம் ஆண்டில் ஜப்பான் மற்றும் கொரியாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டியை வென்று அசத்தியது. அதில் ரொனால்டோ, ரொனால்டினோ மற்றும் ரிவால்டோ போன்றவர்கள், ரொபோட்டோ கார்லோஸ் போன்றவர்கள் அசத்தினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அனைவரும் எதிர்பார்ப்பும் 2006ஆம் ஆண்டில் பிரேசிலானது வெற்றி பெறும் என்று இருந்தது. ஆனால் ஐரோப்பாவில் பிரேசில் வெற்றி பெறுவது கடினம் என்பதை 2006ஆம் ஆண்டில் காலிறுதியிலே பிரேசில் தோற்று வெளியேறியது மிகப்பெரிய அதிர்ச்சியாக பார்க்கப்பட்டது. அதோடு பிரேசில் அணியின் பொற்காலம் முடிவுக்கு வந்தது என்றே கூற வேண்டும். அதன் பின்னர் 2010ஆம் ஆண்டில் சவுத் ஆப்பிரிக்காவில் யூரோப் அணியான நெதர்லாண்டிடம் பிரேசிலானது காலிறுதியில் தோற்று வெளியேறியது. முதல் கோலை ரொபீனியோ போட்டிருந்தாலும் அதன் பின்னர் நெதர்லாந்து அடுத்தடுத்து 2 கோல்களை போட்டு தோற்கடித்தது. சமீப காலங்களில் 2014ஆம் ஆண்டில் தான் பிரேசில் அணியானது அரையிறுதியில், அதுவும் பிரேசிலில் நடந்த போட்டியில் வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த அரையிறுதியில் ஜெர்மனி அணி பிரேசிலை 7-1 என்ற கணக்கில் நொறுக்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பின்னர் கடந்த உலகக்கோப்பையில் காலிறுதிக்கு வந்தது. இந்த உலகக்கோப்பையில் காலிறுதியில் கூடுதல் நேரத்தின் முதல் பாதியில் பிரேசிலின் நெய்மர் அற்புதமான கோலை அடித்தார். இருந்தாலும் பிரேசிலின் கெட்ட நேரம் இருக்கிறதே, அடுத்த 15 நிமிடத்தில் என்ன நடக்குமோ என்று நான் மனதில் நினைத்தேன். அதை நிறைவேற்றும் விதத்தில் குரோசியா அணியானது ஒரு கோலை அடித்தது. பெனால்டி ஷூட் அவுட்டில் பிரேசில் கோல் கீப்பரானது பயத்துடன் சுதப்பினார். அவர் முதல் கோலிலே அவருடைய பயம் சுதப்பல் தெரிந்தது. எளிதாக குரோஷியா அணியானது வெற்றி பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட பிரேசில் அணியின் பொற்காலமானது முடிவு கட்டப்பட்டுள்ளது. அடுத்த உலகக்கோப்பையானது அமெரிக்காவில் நடைபெறுகிறது. அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா ஆகிய நாடுகளில் நடைபெறுகிறது. ஐரோப்பாவில் நடைபெறும் போட்டிகளில் ஐரோப்பாவில் நடைபெறும் போட்டிகளில் சுதப்பிய பிரேசில் அணியானது அடுத்த ஆண்டு போட்டியிலே அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இந்த முறை பிரேசிலானது நம்பர் 1 அணியாக நம்பிக்கையுடன் வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த முறை எவ்வளவு நம்பிக்கையுடன் வருமா என்று தெரியவில்லை. பிரேசிலின் பெரும்பாலான வீரர்கள் ஐரோப்பிய கிளப்களில் விளையாடுகிறார்கள். அவர்கள் திருப்பி பிரேசிலுக்கு வரும்போது தென்னமெரிக்க, அதாவது பிரேசில் ஸ்டைலில் விளையாட முடியவில்லை என்று கடந்த உலகக்கோப்பையின் போதே குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இங்கிலீஷ் பிரீமியர் லீக் மற்றும் பிரான்ஸ், ஜெர்மன் மற்றும் ஸ்பெயினில் நடைபெறும் பிரீமியர் லீக்குகளே உலகிலே அதிக வருவாய் கொண்டதாக உள்ளது. ஆனால் பிரேசில் தான் அதிக வருவாய் கொண்டதாக இருக்க வேண்டும். பிரேசிலிருந்து 5000 பேருக்கு மேல் வெளிநாடுக்கு செல்கின்ற விளையாட சென்று விடுகிறார்கள். இது திறமையானவர்கள் சென்று விடுவதால் பிரேசில் பிரீமியர் லீக்கானது ஐரோப்பியன் பிரீமியர் லீக்குகளுக்கு எதிராக போட்டிப்பட முடியாமல் இருக்கிறது. என்றாலும் தென்னமெரிக்க கண்டத்திலே அதிக வருவாய் கொண்ட பிரீமியர் லீக்காக இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டு கால்பந்து கழகம் பிரேசில் வீரர்கள் தங்கள் நாட்டில் நடைபெறும் பிரீமியர் லீக்கில் பங்கேற்பதை உறுதி செய்தால் நன்றாக இருக்கும். ஆனால் ஐரோப்பிய நாடுகளின் பணபலத்திற்கு முன்னால் அவர்களால் ஈடுகொடுக்க முடியுமா என்பது தெரியவில்லை. அணி 94 அமெரிக்காவிலேயே கோப்பையை வென்றது. அதேபோல் இந்த முறையும் கோப்பையை இன்னும் அடுத்த முறையும் கோப்பையை வெல்லுமா என்றும் பார்ப்போம். போன முறை ஆசியாவில் ஜப்பானில் கலக்கிய பிரேசில் அணியால் இந்த முறை கத்தாரில் கலக்க முடியவில்லை. கிட்டத்தட்ட வெற்றியின் விளிம்பில் வந்து கோட்டை விட்டிருக்கிறார்கள். 15 minutes to go செமிஃபைனல் என்று கூறினார்கள். ஆனால் அடுத்த 15 நிமிடத்தில் குரோசியா அணியானது கோல் போட்டு வெற்றி ட்ரா ஆக்கி பின்னர் பெனால்டி ஷூட் அவுட்டில் அழகாக வெற்றி பெற்றார்கள். பெனால்டி ஷூட் அவுட்டின் போது 2 குரோசிய வீரர்கள் அடுத்தடுத்து கோல் கம்பத்தின் அருகே துல்லியமாக கோல் அடித்தார்கள். ஆச்சரியமாக இருந்தது. பிரேசிலில் அதற்கு அடுத்து அடிக்க வந்த வீரர் அதே போல் அடிக்க முயன்று அந்த கோலானது கம்பியில் பட்டு
கோல் உள்ளே செல்லாமல் திரும்பி வந்தது பிரேசிலை தோல்வியடைய செய்தது. குறிப்பிடத்தக்கது, பிரேசிலுடன் ஒப்பிடும்போது அர்ஜென்டினாவானது கடந்த காலங்களில் ஓரளவு சிறப்பாகவே செயல்பட்டு வருகிறது. 2014 ஃபைனலில் வந்த அவர்கள் 2022 ஃபைனலில் வந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முதல் போட்டியில் தோற்றாலும் அர்ஜென்டினா அணியானது சிறப்பாக விளையாடுகிறது. தென்னமெரிக்காவின் மானத்தை அவர்கள் காப்பாற்றுவது கடினம்தான், மன்னிக்கவும், தென்னமெரிக்கா கால்பந்தில் இன்றளவும் சிறப்பாகவே விளையாடுகிறார்கள். பிரான்ஸ் அணியானது கோப்பையை வெல்வதற்கான அனைத்து தகுதிகளும் கொண்டதாக இருக்கிறது. கடந்த உலக கோப்பையிலே ஃபைனலுக்கு முன்பாகவே குரோசியாவை பிரான்ஸ் தோற்கடிக்கும் என்று எல்லாரும் கடித்து கூறினார்கள். அதே போன்ற நிலைமை தான் தற்போதும் உள்ளது. மாப்பே போன்றவர்களின் நாட்டம் மிக பிரமாதமாக உள்ளது. தற்போது பிரெஞ்சு அணியின் பிரெஞ்சு கால்பந்திற்கு பொற்காலம் துவங்கியிருக்கிறது என்று தான் கூற வேண்டும்.